ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். எப்போதும் சர்வதேச செய்திகளை, அந்த சதிகளை, அந்த விஷயம், இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய பேட்டி வந்து புதிய தலைமுறையில் எடுத்திருக்கிறாங்க. அதில் அவர் மோடியை அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் பல்வேறு விஷயங்களை சொல்கிறாரு. இந்த ராமர் இஷ்யூ இதாக இருந்தது, இது அதெல்லாம் எடுபடாது, இவங்க ஜிஎஸ்டி பண்ணது தப்பு தான். அதாவது ஒரு பாஜக எதிர்கட்சியாக இருப்பவர்கள் சொல்கிற எல்லாத்தையும் அவர் ஒரு வேற ஒரு டோனில் இருந்து பேசுகிறார். அதே சமயம் எதிர்கட்சிக்காரங்களோட தன்னை இணைச்சிக்க மாட்டேங்கிறார். இவாலாம் நல்லாவ கிடையாது, அவ்வாலோடலாம் என்னை சேர்க்காது இல்லைங்கிற மாதிரியும் பேசிக்கிறார். அந்த பேட்டியை பார்த்தீங்களா, என்ன நோக்கம், அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம், ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் மோடின்னு சொல்லி 10 மாதத்துக்கு முன்னாடியே போட்டோம் நம்ம. அதுக்கு வந்து ஒரு மவுத் பீஸ் தான் சுப்பிரமணிய சாமி, ஆர்எஸ்எஸ்ஸுடைய மவுத் பீஸ். ரைட்டா? ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிதுன்னா, ஏதாவது குடைச்சலை கொடுக்கணும், அதை நேரடியாக ஆர்எஸ்எஸ் கொடுக்காது. ஆர்எஸ்எஸோட பாணி என்னென்னா, வெளியில் மோதுறது, சண்டை போடுறது, இந்த காங்கிரஸ்காரங்க மாதிரி கூட்டத்துக்கு வந்து ஆளுக்கு அடிச்சுக்கிறது, கோஷ்டி பூசல், வெளிப்படையாக பண்ணுறது, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சதமெல்லாம் இருப்பாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் வச்சாங்கன்னா ஆப்பு வந்து அதோடு எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஆர்எஸ்எஸோட இது. அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன செய்யுதுன்னு வெளி உலகத்துக்கு தெரியணும்ல, அதுக்கோட மவுத் பீஸ் தான் சுப்பிரமணிய சாமி. சுப்பிரமணிய சாமியை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நீங்கள் தான் அறிவாளின்ட்டீங்கன்னா போதும், உலகத்தில் வேறு யாருமே கிடையாது, உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அது கூட அதாவது உலகத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது, எனக்கு மட்டும்தான் தெரியுன்றது தான் அவளுக்கு தெரியாது. ஆமாம், அதுதான் திமிருனா. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், அது உங்களோட உரிமை. தெரிஞ்சதா மக்கள் பார்க்க போகிறா, இல்லைனா இல்லை. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், எவனுக்கும் தெரியாது அப்படின்னீங்கன்னா திமுறாரு. சுப்பிரமணிய சாமி இந்த ரெண்டாவது வகை, சரியா? அப்போ வந்து என்னென்னா, மோடி என்ன பண்ணிட்டா, மோடி தனக்கு அடிமையாக தனக்கு கீழே இருக்க, ஒன்றும் குஜராத்தியாக இருக்கணும், இல்லைன்னா நமக்கு சேவகம் செய்ய அடிமையாக நம்மளை சூப்பர் ஸ்டாராக நினைக்கக்கூடிய மாதிரியான ஆட்கள் இருக்கணும். இந்த ரெண்டு பேரை தவிர பாஜகவில் எவனும் இருக்கக்கூடாது, எல்லாம் டம்மி பீஸாக இருக்கணும், சரியா? இப்படின்றது தான் மோடிஜியோடது. அப்போ இவரோட மூத்த தலைவர்கள் எல்லாம் வயசாயிருது, சில பேர் செத்துடுறாங்க, சில பேர் வந்து அப்படியே வயசு முடிச்சினால அத்வானி மாதிரி இப்படி ஆயிடுறாங்க. அவரெல்லாம் ஒழிச்சு கட்டி எந்த இதுக்கும் திரும்பி வந்துடவே கூடாது இந்த பக்கம்ன்ற மாதிரி காலி பண்ணது லேட்டராக தான் ஆர்எஸ்எஸ்க்கு புரிஞ்சதுன்றது நம்ம சொன்னோம். இப்போ என்னென்னா, மோடிக்கு செக் வச்சுட்டாங்கன்றதையும் நம்ம 10 மாதமாக சொல்லிகிட்ருக்கோம். இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டோம். இப்போ என்னோடய சேனலில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஆதாரத்தையே போட்டிருக்கோம். அதாவது சுப்பிரமணிய சாமியை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரிக்கணும், விசாரிங்க, அது என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லி ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து சிபிஐக்கே லெட்ரு போட்டிருக்காங்கன்னா, அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்னும் அவர்கள் வேலையை ஆரம்பிக்கலை, இதை நம்ம தான் வெளியிட்டோம் முதல்ல. ஸோ அப்போ வந்து என்னென்னா, இவருக்கு பயம் இல்லை போலையே, நீங்கள் மோடி இப்படிலாம் ஆக்சன், பெரிய பேக்கப் இருக்குங்க. ஆர்எஸ்எஸ் பேக்கப் இருக்கும்போது நீங்கள் மிரட்டலாக வைக்கலாம், செக் வைக்கலாம், என்னால் உள்ளே பயந்துட்டு தான் இருப்பார், அது வேறு விஷயம். ஏன்னா டப்புன்னு இந்த வயசான காலத்தில் தூக்கி, ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து எமர்ஜென்சி பீரியட்லேயே தப்பி ஓடி தலைமுறை வேணும் ஆள் ஜெயிலுக்கு போகாமல், ஆனால் இந்த நேரத்தில் தூக்கி உள்ளே வச்சுட்டா அப்படின்ற ஒரு பயத்தை கொடுக்கணும், மரண பயத்தை கொடுக்கணுன்றது தான் ஜியோட இது. நம்மளை எதிர்த்து எல்லாம் பண்ணுறியா உள்ளே இருந்துக்கிட்டே அப்படின்னு. அவரோடது இருந்தேன்னா, நீ இருக்க மாட்டேன் அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம், நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்றது தான் இந்த மோதல் போயிட்டுருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பேட்டியில் கூட ஏதாவது எப்பயும் போல் தன்னை புகழ்ந்து கொண்டு நம்ம மட்டும்தான் அறிவாளின்ற ரேஞ்சில் பேசிக்கிட்டு, இது இருக்குது நான் உலகத்துலேயே நான் தான் பெரிய அறிவாளின்ற மாதிரிலாம் அப்படி தான் போகுது அந்த பேட்டி. அப்புறம் குண்டாக்க முண்டாக்க சில விஷயத்தில் பொருளாதாரன்ற ரேஞ்சில் சில விஷயத்தை சொல்லிக்காப்புல, சில வேலிட் பாயிண்ட்டும் இருக்குது அதில். சுப்பிரமணிய சாமி சொல்கிறதுல சில வேலிட் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, இன்கம் டேக்ஸை தூக்கிடணும் அப்படி. ம், இன்கம் டேக்ஸுங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதுன்றாப்புல. ஏன்னா அதில் நமக்கு உடன்பாடு உண்டு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸுன்றதை போடுறதுனால தானே கருப்பு பணமே உருவாகுது. இப்போ நீங்கள் வந்து 5 லட்சம் ரூபா மாதம் சம்பாதிக்கிறீங்க, அப்போ என்ன ஆகுது, 5 லட்சம் சம்பாரிச்சிங்கன்னா வருஷத்துக்கு 60 லட்சம் ஆயிடுது. இப்போ 60 லட்சம்னா கிட்டத்தட்ட 40% நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும். சம்பாதிச்சதில் 40% டேக்ஸ், 60 லட்சம், 1 கோடி தான் சம்பாதிக்கிறீங்கன்னா அனாமத்தா 40 லட்சம் ரூபா டேக்ஸாக போயிடும், மீது 60 லட்சம் தான் உங்களுக்கு மிஞ்சும். ரைட்டா? அப்போ என்ன கணக்கு போடுவாங்கன்னா, ஒரு சில பேர் நீங்கள் ஐடி கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன், அதாவது ஒரு சீலிங் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னா, வருஷத்துக்கு 5 லட்சம் வருமானம் வர்ற வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்றோம், ஆனால் 6 லட்சத்துலேருந்து டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஒருத்தன் 8 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான், அந்த டேக்ஸ் கட்டிகிட்டு இருப்பான்,
அப்போ வந்து அதில் 5 லட்சம்லேருந்து 8 லட்சம் வரைக்கும் ஒரு சீலிங் இருக்கும். 8 லட்சத்துக்கு மேலே போனால் 30% ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரமோஷன்ற பேரில் மாதம் ஒரு 5000 ரூபா சம்பளத்தை ஏற்றி விட்டாங்கன்னா என்ன ஆகுன்னா அது 9 லட்சத்துக்கு போயிடும். போனால் என்ன ஆகுன்னா அந்த டேக்ஸ் சீலிங் போச்சுன்னா இவனுக்கு வாங்குகிற சம்பளத்துலேருந்து இன்னும் 1.5 லட்சம் ரூபா போயிடும். அதுக்கு கம்மியான சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம். இது ஒரு கான்செப்ட் இருக்கா? இது பல கம்பெனியில் வேணான்ட்ருவாங்க. ஐயா நீ எனக்கு ப்ரமோஷனே போட வேணாம், எனக்கு 5000 ரூபாய் கூட்டி நீ ஆப் அடிச்சிடாத அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு சில திருக்கு சாப்பிடுவாங்க. எத்தனை இன்சூரன்ஸ் தாங்க போடுவான் அவர்தான், அது ஒன்றும் இருக்குல்ல. அதுக்காக கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சம்பளம்ன்றது போடாமல் பெட்ரோல் சார்ஜஸில் கூட்டி விட்டுருவாங்க. இதையா ஒன்று வாடகையில் கூட்டுறோன்னு சொல்லி அதெல்லாம் கோல்மால் பண்ணுவாங்கன்னு வைங்க. ஆனால் கோல்மால் தான் பண்ண முடியும் தவிர சட்டப்படி இதை இது பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து அதிகமாக சம்பாதிக்கிற பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லை, இண்டிவிஜுவல்ஸ். இப்போ அவனுக்கெல்லாம் வந்து நீங்கள் போகும்போது அவன் கணக்கு கம்மியாக காட்டுவான். இப்போ 1 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிறான்னா 60 லட்சம்னு சொல்லி பொய் கணக்காக கொடுத்து கொண்டு வந்துடுவான். 60 லட்சத்துக்கு 10 லட்சம் டேக்ஸ் கட்டி 50 லட்சம் அடிச்சுருவாங்க வச்சுருவாங்க. அப்போ இந்த 40 லட்சத்துக்கு பொய் கணக்கு கொடுக்குற 40 லட்சம் அவன் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அதை அதாவது இப்போ பிளாக் மணி தானே அது. அப்போ சுப்பிரமணிய சாமி சொல்கிறது என்ன அப்படின்னா, இதை தூக்கிட்டீங்க, இன்கம் டேக்ஸே கிடையாது அப்படின்னா இவன் பணத்தையே நம்ம வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால 1 கோடி வாங்கினான், உங்களுக்கு டேக்ஸே கிடையாதுனா அப்போ 1 கோடி நீங்கள் கணக்கு காமிச்சிட்றீங்க. அப்போ அதில் ஒரு இக்கு வச்சிடலாம். அப்போ 1-20 லட்சத்தை மட்டும் நீ டெபாசிட் பண்ணணும் பேங்க்கில். பண்ணிட்டேன்னா உனக்கு டேக்ஸ் கிடையாதுன்னா என்ன பண்ணுவான், 35 லட்சம் டேக்ஸ் கட்டுறதுக்கு 20 லட்சத்தை ஏன் சேர்த்து தானே நான் டெபாசிட்டாக போட்டேன். அப்போ அந்த 20 லட்சம் 10 லட்சம் போடும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம நாட்டு பணமே நம்மளுடைய வளர்ச்சிக்கு பெருசாக உதவும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் அது பெரிய கான்செப்ட், அதான் அசால்ட்டாக பேசுகிறாப்பில். ஆனால் எல்லா நாடுகளையுமே வரி வசூலிச்சு தானே நடத்துகிறாங்க. அதிகாலையும் இருக்க வரி, எல்லா இடத்துலையும் தான் வரி இருக்குது. துபாயில் வரி இல்லை, இன்னும் சில நாடுகளில் அப்படி வரி இல்லை, இன்கம் டேக்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது சில நாடுகளில் இருக்குது. ஸோ இது இருக்குது, இது இது இப்போ மேட்ரு இது கிடையாது. மோடியை கழுவி ஊற்றணும். மோடி படிக்கலை, படிப்பறிவு இல்லை, மோடிக்கு அறிவு கிடையாது அப்படின்றத சொல்லணுன்றது அந்த பேட்டியில் சுப்பிரமணிய சாமியோட சாராம்சம். நிர்மலா சீதாராமன் வந்து நேரு ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில் படித்து வேஸ்ட்டு, அது ஒரு லூஸ் மென்டல்ன்ற மாதிரி என் கூட விவாதிக்க தயாரான்றாரு. ஆனால் நிச்சயமாக விவாதிக்க முடியாது. நிர்மலா சீதாராமன் போய் உட்காந்தா காலி, ரைட்டாக. அதே நேரத்தில் மோடி படிப்பறிவில் நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னால் உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. சுப்பிரமணிய சாமி சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. புரியுது அவங்களுக்கு. இப்போ அந்த காலேஜில் படித்தானோ தெரியல அப்படின்னா விட்டுருவாங்க. ஆனால் அதே அரவிந்த் கெஜ்ரிவால் போனால் கோர்ட்டில் வந்து கூட லீகலாக கேட்குறாரு அவர் படிச்சிருக்காரான்னு தெரிஞ்சுக்க. அந்த சர்டிஃபிகேட்டை கேட்டதுக்கே அவரை ஆப்படிச்சு விட்டு துரத்தி விட்டாங்க. ஸோ இப்படிலாம் இருக்குல்ல. இப்போ வந்து என்னென்னா ஆர்எஸ்எஸ்க்கும் இவர்களுக்கான மோதல் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இப்போ தான் பல ஜேர்னலிஸ்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த 1 மாதமாக பல அரசியல் விமர்சகர்கள்லாம் இப்போ தான் அவர்களுக்கு புரிய வந்ததா என்னன்னு தெரியல. நம்ம 10 மாதத்துக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்கோம். ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் குஜராத்தின்றதை நம்ம போட்டிருக்கோம். நம்மள லட்சக்கணக்காக போச்சு. இப்போ நீங்கள் கூட ரீபப்ளிஷ் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி வந்து இப்போ தான் அந்த இதுக்குள்ளே எல்லாம் போகிறாங்க சிலர்லாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இது மேலும் உறுதியாகுது. எப்படின்னா தேர்தலுக்கு பிறகு மோடி பிரதமராக இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்னா இது திருப்பி உறுதியாகுது. உறுதியாகும்போது என்னென்னா நாளைக்கு சுப்பிரமணிய சாமியை குடைச்சல் கொடுப்பார். ஏன்னா மோடிக்கு 73 வயது ஆகிவிட்டது. இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துட்டு போச்சு அப்படின்னா 74 ஆயிடுச்சுன்னா 2 வருஷம் தானே இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? அத்வானிஜியே தூக்கி விட்டீங்கல்ல 75 வயசை காரணம் காட்டி, முரளி மனோகர் ஜோஷியை தூக்கி விட்டீங்கல்ல, ஏன் சுப்பிரமணிய சாமியை ஒரு டைம் எம்பி கொடுத்துட்டு அதோட காலி பண்ணிட்டீங்கல்ல, என்னைய நான் விட்டுருவேண்ணா 20 வெளியே போங்க, அவ்வளோதான். இதுதான் அவரோட பிளான். அதுக்கு வந்து தேங்காய் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஆமாம், தேங்காய் கொடுத்த அவமானம். அந்த தேங்காய் அவமானம் கிடையாதுங்க, பவரட்டா. நீங்கள் வந்து ராமர் கோயில்ன்றது சாதாரண ஒரு இது கிடையாதுங்க. எந்த ஆயுதத்தை ஒருத்தர் எடுக்கிறானோ அந்த ஆயுதத்துலேயே தான் சாவான்ற மாதிரி நீ ராமர் கோயிலை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அரசியல் பண்ணும்போது அந்த ராமர் கோயிலில் வச்சே ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியலை பண்ணுது. என்ன பிராமண அரசியல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தேங்காய் இங்கே 50 கோடி 5000 கோடி வச்சுருக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கிராமத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு தலையில் கட்டுவாங்க முதல் மரியாதை. ஆமாம், ஆமாம். அதில் தான் பல கிராமங்கள் அழிஞ்சிருக்கு. பரிவட்டம் கட்டுறது, பரிவட்டம் முதல் மரியாதை ரெண்டு பேருக்கும் கட்டிடுவாங்க. அவனுக்கு எப்படி நீ முதல்ல கட்டின அப்படின்றது தான் பெரிய பல பிரச்சனை. ஒரு வீரப்பன் உருவானது காரணமே பரிவட்டம் கட்டுற பிரச்சனை தான், வேறு சந்தன கடத்தலாம் கிடையாது.
பரிவட்டம் கட்டுறதுல அவங்க குடும்பத்துக்கும் அவங்க பங்காளி குடும்பத்துக்கும் நடந்த சண்டை வெட்டு கூத்தாகி ஜெயிலுக்கு போகிறாங்க, மீட்கிறாங்க, அதுக்கப்புறம் தலைமுறை வாய் வீரப்ப காட்டுக்குள்ளே போகிறாப்புல இது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த மலையூர் மம்பட்டியானும் இந்த பரிவட்ட கதையில் தான் ஜெயிலுக்கு போகிறாங்க. புரியுதா? இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஆட்கள் உருவானது. அதே மாதிரி நீங்கள் சவுத் இந்தியாவில் பல கொலைகள் பல ஜாதி கலவரங்களுக்கு காரணமாக இந்த பரிவட்டம் தான். அப்போ கோயிலில் முதல் மரியாதை யாருக்குன்றது தான். அப்போ உலகம் பார்க்க எல்லாம் லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தேங்காயை கொண்டு மோடிக்கு கொடுக்காம அதை கையில் வச்சுட்டு இடது கையில் யார் மோடியை பிரதமர் இல்லை முதலமைச்சரை யோகியை வந்து இடது கையில் இப்படி கூப்பிட்டு இப்படின்னு கொடுத்தனே மோடி இப்படி வாங்க வந்து அவர் அப்படி பார்த்து டாப்புன்னு துண்டை பிடிச்சிட்டார். அப்படின்ட்டார வச்சுட்டாங்க. இங்கே தலையிலலாம் அடிபட்டுச்சுன்னா அப்படி பஸ்ல இடிச்சுன்னா அப்படி தெரியாத மாதிரி இல்லை அந்த மாதிரி அப்படி தடவிட்டு அவருக்கே வச்சாங்க பாருங்க. அப்போ அந்த தேங்காயை டிரான்ஸ்ஃபர் பண்ண தான் பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண தான் நீங்கள் வச்சுக்கணும். இதைத்தான் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த பயங்கர வைரல் வீடியோவாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே கட் பண்ணி வாட்ஸ்அப் வீட்ஸ்அப்லாம் பரவி விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த தேங்காயை வந்து மோடி கொடுக்காமல் அவர்கிட்ட இதுதான் பவர் டிரான்ஸ்ஃபர்ன்றது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார், கவர்னர் செய்து வைக்கிறாருலாம் அவங்களுக்கு கிடையாது. தேங்காய் தான், அரைமூடி தேங்காயில் எல்லா வேலையும் பார்த்துரும். புரியுதா உங்களுக்கு? அந்த இது கொடுத்த உடனே பவர் டிரான்ஸ்ஃபர் அன்றைக்கி ஆயிடுச்சு. அப்படின்றத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தேர்தலுக்கு பிறகு. ஆனால் ராமர் கோயிலை வைத்து பாஜக ஜெயித்தால் அதுக்கு தலைமை பதவி ஏற்கக்கூடிய இவர் வந்து யோகி மோடி அல்ல. திரிசா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்றது ஒரு படத்தோட டைட்டில். திரிசா இல்லைன்னா தான் நயன்தாரா. இது வந்து எப்படின்னா திரிசா இல்லை நயன்தாரா அப்படி அப்படி ஒரு டைட்டில். திரிசா இல்லை நயன்தாரா அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டில் இப்போ வச்சா கூட நம்ம திரிசா இல்லை நயன்தாரா இல்லை திரிசா இல்லை நயன்தாரா அப்படின்ற மாதிரி இது ஒரு ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ்ங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இவங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க அப்படியான ஒரு சூழல் தான் வரும். இப்போ சுப்பிரமணிய சாமி அதனால தான் தொடர்ச்சியாக மோடிக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்கு. சுப்பிரமணிய சாமியை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா தான் நினைத்ததை முடிக்காமல் விட்டதே கிடையாது. இதுவரைக்கும் தோல்வி என்பதே சுப்பிரமணிய சாமிக்கு வரலை. அது சில பேருடைய இது அப்படி இருக்கும். அதனால் இதையும் ஜிக்கும் அவருடைய அரசியலுக்கு வந்து ஒரு முடிவுரை எழுதக்கூடியது சுப்பிரமணிய சாமி. இல்லை மோடிக்கு எதிராக கடுமையாக பேசக்கூடியவர் எதிர்கட்சிகளுக்கும் சார்பாக இல்லையா? அவர் எதிர்கட்சியில் பார்த்தோம் அவர் ஆர்எஸ்எஸ் ஆளுங்க, அவர் எப்படி எதிர்கட்சிக்கு சாதகமாக இருப்பார்? எதுக்கு இப்போ எதிர்கட்சி சாதகமாக மக்களுக்காக அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு? தனக்கு பாஜக இருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ்க்காக, பாஜக இல்லை ஆர்எஸ்எஸ்க்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் வாழ்க்கை வந்து ஆர்எஸ்எஸ்க்காக தான் இருக்குது. ராமர் கோயில் கட்டணும், ராமர் பாலம் கட்டணும் திருப்பி. ஏன்னா அவருக்கு தான் ராமர் பாலம். ஆமாம், திருப்பி குரங்கை பூரா பிடிச்சிட்டு வந்து ராமேஸ்வரத்தில் விடணும், அதுகள் கொஞ்சி விளையாண்டு அந்த பாலத்தில் ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. அதுதான் வந்து அந்த இது பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து முடிவுரை எழுதாமல் இருக்க மாட்டார்ன்றது நம்ம ஒரு நம்பிக்கையாக சொல்லலாம். ஏன்னா நம்ம வீடு காலி பண்ணணும், பீரோ ஹீரோ காட்டில் அது டேபிள் ஈபிள் எல்லாம் தூண்டும், அந்த போர்ட்டர் ஆப்பில் புக் பண்ணி வெயிட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கணும், வீடு மாற்றணும். அவர்களில் ஒரு மயில் இருக்குது, நாலு புறா இருக்குது, குரங்கு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கூண்டில் அடைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலான்னு ஏதாவது நாட்டில் போய் அங்கே எல்லாமே ரெடியாக இருக்கும், அங்கே போய் அப்படியே ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த இப்படியாவது மோடி பிரதமர் அப்படிங்கிற அவருடைய கனவுக்கு எட்டுக்காடு போடணும். அதில் வந்து சுப்பிரமணிய சாமி வந்து தெளிவாக இருக்கு. தெளிவாக இருக்காப்புல, தெளிவாக இருக்காப்புல. இவங்களும் தேங்காயை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் பிஜேபி தான் ஜெயிக்கணுங்கிறதுலே அவர் தெளிவாக இருக்கிறாரு. அடுத்து ஆமாம் அவருக்கு யார் பிரதமர் ஆகணும்? அவர் பிரதமர் ஆகணும்னு ஆசையா? அவருக்கு நீண்ட கால கனவு அது. அவர் வந்து எப்படின்னா அமெரிக்க பிரதமர் ஆகணுன்றது தான் அவர் கனவு. அமெரிக்காவில் ஆகணும், இல்லை சைனா பிரதமர் ஆனால் கூட ஓகேன்னுவார். எங்கேயோ ஒரு இடத்துல ஆகணும், இல்லை இந்தியாவிலனா ஆளும் ஆகணும் அப்படின்ட்டு. கடைசியில் சந்திரசேகர் ஆட்சி காலத்தில் மட்டும்தான் அவருக்கு ஏதோ அவங்க வந்து பெரிய அது ஒரு அட்டாரா கும்பல் என்ன அமெரிக்கா கைக்கூலிகள். அதனால் என்ன பண்ணாங்கன்னா சுப்பிரமணிய சாமி மினிஸ்டர் கொடுத்தாங்க. அந்த ஒரு பீரியட் தான் அண்ணன் மினிஸ்டராக இருந்தார். அது கொஞ்ச நாள் அதுக்கு அதிலே முடிச்சு பல விஷயங்கள் முடிஞ்சு போச்சு, பல விசாரணைகள் வருதுன்னு. அதுதான் மோடிஜி வந்து என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் விசாரணையை துவங்க சிபிஐக்கு போட்டு நீ ஆனால் பார்த்துருவோம், நீ என்னை ரொம்ப டைட் பண்ண அப்படின்னா நான் உன்னை எத்திக்கு உள்ளே வச்சுருவேன் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. ஆனால் ரெண்டுமே சைலண்ட்டாக இருக்குது இதில் என்னன்றது இருக்குது. அதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இடி மூலமாக மோடி வந்து எதிர்கட்சியில் அழிக்க பார்க்குறாரு, அட்டகாசம் பண்ணுறாருன்னு கேள்வி கேட்கும்போது அது உண்மைதான் அப்படிங்கிறாரு. உண்மைதான்னு சொல்கிறவர், ஆனால் பிரதமர் மீதே நீங்கள் வழக்கு தொடுக்கலாமேங்கிறாரு. நீங்கள் ஏன் கேஸ் போட மாட்டேங்கிறீங்க மோடி மீது? இது தப்பு, நீ இடியை வச்சு இப்படி பண்ணுறது பொலிட்டிக்கலாக பயன்படுத்த தப்பு, கேஸ் போடுங்க அப்படிங்கிறாரு. பிரதமர் மீது எப்படி கேஸ் போட முடியும் அப்படின்னு ஆண்கர் கேட்குறாரு. அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பண்ணலாம், இடம் இருக்குது, அதுக்கு உச்சநீதிமன்றம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல.
புரியுது அவங்களுக்கு. சுநீதிமன்றம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கேஸ் போடுற யோக்கியவானாக இருக்கணும். ஏன்னா இவங்க ஏன் எதிர்கட்சியில் பூரா பயப்படுறானா, எல்லா கோடி கோடியாக லஞ்சம் வாங்கி வச்சுருக்கும் போது நீ மம்தாலாம் மகனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்க, பதவி வெறி வேறு, மருமகனுக்கு அதான் வளர்ப்பு மகன் மாதிரி வச்சுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார்லாம் அடித்து வச்சுருக்கிறதுக்கு அளவே கிடையாது, டப்புன்னு சைக்கிள் ஏறி அந்த கட்சிக்கு போயிட்டாப்புல, காக்கா கு கட்சியிலேருந்து கி கு கா கட்சிக்கு டப்புன்னு கொள்கையை வெளிப்பட்டு இல்லை. கொள்கையே நிதிஷ்குமாருக்கெல்லாம் என்னங்க கொள்கையாக இருக்குது, இருக்கணும் பிரதமர் ஆக பார்க்கணும், இல்லைன்னா இதை தக்க வச்சுக்கணும், அவ்வளோதான். அது தவிர ஒன்றும் இல்லை. அப்போ இவங்க போய் கேஸ் போடுறாங்களா முடியுமில்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் எதிர்கட்சிகளே இல்லாமல் போனதுனால தான் இப்போ இப்படி ஒரு நிலைமையில் இருக்குது. எதிர்கட்சிகள் ஒரு வலுவாக இல்லாத ஒரு காரணம் இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சுப்பிரமணிய சாமி நிர்மலா சீதாராமனையும் மோடியையும் கடுமையாக தொடர்ச்சியாக விமர்சித்து கொண்டே இருக்கிறார். மற்ற யோகி மாதிரி ஆட்களை ப்ரொமோட் பண்ணும்போது இல்லை சவுகான் மாதிரி ஆட்களை அடுத்து கொண்டு வரலாம் நினைக்கும் போது சப்போர்ட் பண்ணுவாரா? சுப்பிரமணிய சாமியை பொறுத்தளவுக்கு அவரை போய் பார்த்து வணக்கம் சாமி நல்லா இருக்கீங்களா, நீங்கள் தான் நீங்கள் பெரிய அறிவாளி நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னா வாங்க வாங்க அப்படின்னு. நீங்கள் சுப்பிரமணிய சாமியை போய் நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு குடச்சல் கொடுத்துட்டே இருப்பார், இதுதான் மேட்ரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு சுப்பிரமணிய சாமி பயப்படுவார், வாஜ்பாய்க்கு சுப்பிரமணிய சாமி பயப்படுவார், அத்வானிக்கு சுப்பிரமணிய சாமி பயப்படுவார், ஆனால் மோடிக்கு பயப்படுவார். நீ வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் சுப்பிரமணிய சாமி நாட்டிலே இல்லை எஸ்கேப், ஏன்னா இவங்க எல்லா தில்லாலங்கடி வேலையும் வாஜ்பாய்க்கு தெரியும், அடிச்சு காலி பண்ணிடுவாப்புல. இப்போ அப்படியா? அந்த பீரியடில் ஆளே இல்லை வாஜ்பாய் சுப்பிரமணிய சாமி அவ்வளோ நல்லவரும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து வாஜ்பாய் அதையெல்லாம் தாண்டிய பயங்கரமான ஆள், பல அரசியல்வாதிகளை பார்த்தவர், பல விஷயங்களை சர்வதேச அரசியல்லையும் சரி வாஜ்பாய்கிட்டலாம் இவர் போய் மோத முடியாது. டீ பார்ட்டி கொடுத்து அவர் கவர்மெண்ட்டை கவிழ்த்ததில் கூட இவருடைய பங்களிப்பு இருப்பதாக சொல்லுவாங்களே. அதாவது டீ பார்ட்டி கொடுக்குறதுனா ஒரு ஏஜென்ட், அரசியல் ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டது உண்டு. ஏன்னா அவரை மதிக்கலைன்றக்காக இப்போ எஸ்கேப் ஆகி இப்போ கவுத்து திருப்பி வந்தாங்களே 5 வருஷம், அப்புறம் திருப்பி கவுக்க முடியல, ஏன் கவுக்க முடியல? ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கிற, அதாவது இங்கே காக்கா உட்கார பணம்பலம் விழுந்த கதை தாங்க, பணம்பலம் விழுக போதும் தெரிஞ்சது தான், ஏன்னா மெஜாரிட்டியே இல்லை. இந்த காக்கா போய் டக்குன்னு உட்காந்து நான் விழுந்து உட்காந்ததுனால தான் பணம்பலம் விழுந்துச்சுன்ற கதை. ஏன்னா கலைஞர் ஆட்சியை கலைச்சதுக்கும் தன்னுடைய பங்கு உண்டுன்னு எப்படி பேசல? அது உண்டு, 89 கலைச்சி விட்டது. ஏன்னா ஒரே காலில் 4-5 மாங்க அடித்தாங்க, ராஜீவ்காந்தியை கொன்னது அளவர்கள் தொடர்பு இருக்குது அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் பேசக்கூடிய விஷயம். சந்திரசேகர் வந்து வெளிநாட்டு அமெரிக்கா கலைஞர் ஆட்சியை கவிழ்த்தப்ப ஈழ புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, பத்மநாபா கொலை இதெல்லாம் காரணம் வச்சு தான் இல்லை, அதுதான் அதெல்லாம் காரணம் கிடையாதுங்க. பத்மநாபா கொலைனா ஒரு கொலை நடந்தால் உடனே ஆட்சியை கலைச்சிருவீங்களா? சட்டம் ஒழுங்கு கிட்டே இப்போ மணிப்பூரில் பண்ணதுக்கு இப்போ மத்திய ஆட்சியை கலைக்கணும், குஜராத்தில் நடந்ததுக்கெலாம் யார் ஆட்சியை கலைக்கிறது? யார் ஆட்சியை கலைச்சாங்க? ஆயிரக்கணக்கான பேரை இப்போ கொண்டாங்க செத்தாயில்ல. ஸோ வந்து அதெல்லாம் கணக்கு கிடையாது, அங்கே அவர்கள் கையில் அதிகாரம் இருந்ததுனால அன்னைக்கு சட்டங்கள் அப்படி இருந்தது, இப்போ கலைக்க முடியாது. இப்போ பொம்மை வழக்கு அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா டப்பு டப்புன்னு கலைச்சிருவாங்க, மத்தியில் ஆட்சி மாதிரி மத்தியில் நீங்கள் எம்ஜிஆரே பயந்துட்டு தானங்க இருந்தார் இந்திரா காந்தி, கலைக்கப்பட்டது மீண்டும் ஜெயிச்சார்ல, அவர் இந்திரா காந்திக்கு பயந்துக்கிட்டு இந்திரா காந்தி சொல்றது மீறவே மாட்டார். ஏன்னா திருப்பி எத்தனை, நீங்க ஒரு டைம் ஜெயிக்கலாம், திருப்பி பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னா இல்லை 6 மாசம் ஜெயிலுக்கு போகாம நம்ம தப்பிக்கனா மத்திய அரசு அண்டி போகணுன்றது எம்ஜிஆர் காலத்துல பல காலத்துல இருந்து இருக்குன்னு வச்சுக்கலேன். ஸோ அந்த மாதிரி மிரட்டலை விட்டது தான் வந்து ஏன்னா ஒரு காரணம். அது ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு, அதை நம்ம இன்னொரு தருணத்தில் பேசுவோம், ஏன்னா அது அது எழுத்தோம்னா டெப்த்தாக போகும், இன்டெப்த்தாக போகணும். அது அதுக்கு சந்திரசேகர் தான் காரணம், அதுக்கு என்னன்றதை நான் சொல், அது வேறு காரணம், சப்ப மேட்ரு அது, ரைட்டா? ஸோ அது நம்ம அந்த மாதிரி இருக்குது. அது சுப்பிரமணிய சாமி இந்த மாதிரி கேம் ஆடி தான் குழப்பம் ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ கடைசியில் வந்து சுற்றிலும் மோடிக்கு செக் வைக்கிறாருங்க அத்வானி வெர்சஸ் மோடியே போகுது, ஏன்னா பிராமி வெர்சஸ் மோடி போகுதுன்னு சொன்னீங்க, அத்வானிக்கு பாரத ரத்னா விருதெல்லாம் அதைத்தான் ஆர்எஸ்எஸ் உடைய நெருக்கடி தான், மோடிக்கு நெருக்கடி தான். ஆர்எஸ்எஸ் ஜெயிச்சிச்சு, என்னைக்கு ராமர் கோயிலில் வந்து டேர்னிங் பாயிண்ட் வந்து நம்ம தான் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவோம்னு நினச்சார் மோடி, ஆனால் ராமர் கோயிலோட அவர் அரசியல் அஸ்தமனம் ஆயிடுச்சு, அந்த தேங்காயோட முடிஞ்சு போச்சு, புரியுது அவனுக்கு. இப்போ ராமர் கோயில்னால எந்த பலனும் இல்லை, இருக்காது, மக்கள் ஓட்டு போடுறான் பிஜேபிக்கு அது வேறு விஷயம், ஆனால் மோடிக்கு அதனால் எந்த பலனும் கிடையாது. மோடியோட அரசியல் வாழ்க்கை அஸ்தமிக்க போது வர்ற எலெக்ஷனோட, ஏன்னா அதற்கான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் இப்போ சுப்பிரமணிய சாமி கட்டையை கொடுத்துட்ருக்குது. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் மிரட்டலின் படி அத்வானிக்கு வந்து
பாரத ரத்னா. பாரத ரத்னா கொடுத்து அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஜனாதிபதி கேட்டார், அதை கொடுக்கல. எம்பியாக இருந்தால் 75 வயசு காரணம் கட்டி தூக்கி விட்டாங்க. அவர் ஒரு ஜனாதிபதினாலும் கொடுத்துருக்கணும்ல, எதுக்கு ஒரு டம்மியாக ஒரு ஆளை போடுறாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்குற ஆள் தான். இப்போ அத்வானி ஜனாதிபதியாக இருக்கும்போது பார்லிமெண்ட்டுக்கு ஜனாதிபதியை கூப்பிடாமல் இவர்கள் திறந்துட முடியுமா? மோடி பதவியில் இருந்திருப்பாரா? இல்லை வந்து அத்வானி ஜனாதிபதியாக இருந்தால் ராமர் கோயில் கட்டும்போது முதல் மரியாதை யார் கொடுப்பாங்க? அத்வானிக்கு தான். அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? ஆட்சியை களைஞ்சிரும், கையெழுத்து போட மாட்டார் பில்லில். ஆனால் இப்போ முர்மு அப்படி செய்ய மாட்டாங்க. பாவப்பட்ட ஜீவன் அவங்க. இந்த மாதிரி இருக்குது. இதுதான் இப்போதைக்கு உள்ள மேட்ரு. இன்றைக்கி சுப்பிரமணிய சாமியோட பேட்டியோட சாராம்சம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு. இல்லை இப்போ ஆர்எஸ்எஸ் கை ஓங்குதாப்பா, ஓங்கிட்டு இருக்கா? ஓங்கிட்டுல, ஓங்கிருச்சு. தேங்காய் மாறிடுச்சுல, அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. தேங்காய் மாறின அன்றைக்கே எல்லாம் மாறிடுச்சு. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோடி வர்சஸ் ஆர்எஸ்எஸ் சண்டையில் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து கொஞ்சம் வெளிப்படையாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி ஜெயித்தாலும் மோடி பிரதமர் இல்லை, அதான் அவங்க கருத்து. ஆனால் பாஜக ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை ஆர்எஸ்எஸ் செய்யும். அப்புறம் அப்போ ஜெயிச்சா தானே அங்கே இருக்க முடியும். அது மோடியை வச்சே, அதாவது மோடி ஆர்எஸ்எஸ் வச்சு ஒரு நாள் கேம் ஆடி குஜராத்திகளை வளர்த்துருத்தரில். இப்போ மோடியை வச்சே பாஜகவை ஜெயிக்க வச்சு மோடியை தூக்கணுன்றது தான் அவர்களோட புரியுதா அவங்களுக்கு? அந்த கணக்குப்படி அவர்கள் செயல்பட்டுருக்காங்க. இறுதி வெற்றி யாருக்கு அப்படின்றது தேர்தல் முடிஞ்சது. ஆனால் இப்போ ஒவ்வொரு மாநில அரசையும் மீடியா வச்சு மிரட்டுறாங்கங்கிறது ஒரு மாதிரி அப்பட்டமாக தெரியும் போது, இப்போ ஒரு பழங்குடியினர் தலைவர் ஹேமந்த் சோரன் அவரை கைது செஞ்சுருக்கிறாங்க. அவர் ஒரு சோம்பை சோரனுங்கிற ஒருத்தர், சாம்பை சோரனுங்கிறவர் வந்து முதலமைச்சராக இது பண்ணுறாரு. அதுக்கு 10 நாள் கெடுங்கிற மாதிரி இழுத்தடிக்கிறாங்க. அதாவது ஒரு இஷ்யூ ஆகுது, அப்புறம் அது சரி செய்யப்படுதுங்கிறது வச்சுக்கோங்களேன். இப்படி ரொம்ப ஓப்பனாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவங்க ஈடி பயன்படுத்த, இல்லை அது மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க தானே செய்யும் எதிர்கட்சிகளுக்கு. அந்தந்த மாநில கட்சிகளுக்கு மக்கள் ஓட்டு மிஷின் இருக்குல்ல, ஓட்டு மிஷின். ஆமாம், இப்போ நீங்கள் மக்களை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சான்னா நாசமாக போனான்னா மிஷின் இருக்குல்ல, குத்த குத்த அங்கே தானே விழுதும். இவிஎம்ஐ நம்புகிறாங்க பெரிய லெவலில், வட இந்தியாவில் அது பெரிய ரோல் பண்ணும். பரவலாகவும் ஜெயிக்க விடுவாங்க, இங்கேயும் திமுக கொஞ்சம் சீட்டு வர விடுவாங்க, கேரளாவில் கொஞ்சம் அப்படி அப்படின்னு வர பரவலாக வரைச்சு நாங்கள் பண்ணணுன்னா தான் ஒட்டுமொத்தமாக பண்ணிவிட காலி பண்ணியிருப்போமே. அதாவது அவங்களுக்கு சாதகமான இடங்களில் ஊபியில் மாதிரி விளாடுவாங்க, ஒரு 300 இடத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஊபியில் இப்போ அகிலேஷ் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அலைன்ஸ் போட்டு பிரச்சனை இல்லாமல் மிஷின் இருக்குல்லங்க. நீங்கள் அகிலேஷ் காங்கிரஸ் இருந்தால் அது அகிலேஷ்க்கு தெரியாதா? அகிலேஷ் இறங்கி விளாட தெரியாது, மிஷினை மாற்றின அகிலேஷும் சொல்லி தான் இருக்காரு, எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து செல்வாக்கு உயர்ந்தாலும் இது ஒரு டஃப்பான ஒரு இதாக இருக்குது எதிர்கட்சிக்கு. எதிர்கட்சிகளுக்கு அந்த மிஷின் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது. பார்ப்போம். மோடிக்கு எதிராக எதிர்கட்சிகள் இருப்பதை விட மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸும் சுப்பிரமணிய சாமியும் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சுப்பிரமணிய சாமி மோடியை விமர்சிக்கிறாரு, வழியே இந்துத்துவாவை விமர்சிக்கலை. இந்துத்துவா மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்று வருதுன்னு தான் சொல்கிறாரு, அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அதில் அவர் தான் தெளிவாக இருக்கார். மோடி எதிர்ப்புங்கிற பேரில் ஒரு துளியிலையும் அவர் அவங்களுடைய கொள்கையிலிருந்து ஒரு இம்மியளவு கூட அவர் பிசகலை. இது எப்படி கொண்டு போக போகிறாங்க என்னென்னு பார்ப்போம். இருந்தாலும் அந்த கட்சிக்குள் நடக்கிற உள்குத்து அரசியலுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்க, இப்போ அப்பட்டமாக வெளியே அவர்களே ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு வெளியே தெரிய வந்திருக்கிறது. பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டம் என்ன நடக்குது. எலெக்ஷன் சூடு பிறகு பிறகு என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்குறோம். மிக்க நன்றி.